ஹலோ வியூவர்ஸ் இப்போ பருப்பு சாத பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தோரம்பருப்பு மூணு கப் அண்டு உளுந்தம் பருப்பு ஒன்றரை கப் அண்டு பொட்டுக்கடலை ஒன்றரை கப் இதையெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சீரகம் மிளகு சுத்தம் செய்து காய வைத்த சிவப்பு மிளகாய் அண்டு கருவேப்பிலை இதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு சாத பொடிக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சாத பொடி ரெடி சூடான சாதத்தில் நாலு ஸ்பூன் பருப்பு சாத பொடி போட்டு நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ